வணக்கம் டாக்டர் ஆனந்த் அவர்களே. டாக்டர்லாம் இல்லையா? இல்ல, ஒரு பார்த்தா ஒரு நல்ல டிப்டாப்பா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரில ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. தொழில்நுட்பம் முன்னேற்றம் இல்லையா, பழைய காலத்துல வந்து வேஸ்டி சட்டை எல்லாம் கட்டணும், அதுக்கப்புறம் ஃபேண்ட சட்டை போட்டோம், அதுக்கப்புறம் கோட்டு போட்டாச்சு, இப்படியே மேல மேல உடைகளை டெவலப். ரைட், இந்த நிகழ்ச்சிக்கு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணோம். சரியா, உங்களை பார்த்தேன், எனக்கு ஒரு விஞ்ஞானி சயின்டிஸ்ட் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, டாக்டர். சாதாரண மனுஷன் இப்ப டாக்டர் தான், டாக்டர் ஆனந்த். இதெல்லாம் நீங்க பண்ண ஆராய்ச்சியா? இல்ல, நான் பண்ணது இல்ல, உலகத்துல பண்ணி வச்சவங்க ஆராய்ச்சி பத்தி பேச வந்தோம். நமக்கு எல்லாம் பண்ண தெரியாது, பண்ணி வச்சா பேச தெரியும், அவ்வளவுதான். சரி, இந்த ரோபோட் இங்க நிக்குது. ஆமாயா, இது பேசுமா? பேசாதியா, அது வந்து நம்ம சொல்ற வேலையை செய்யும், வீட்டுல கிளீன் பண்றதுக்கு, அது மாதிரி சின்ன வேலைகள்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கார்டியன் மாதிரி வீட்டுல வந்து பாத்துக்கிறதுக்கு, ஒரு செக்யூரிட்டி மாதிரி, சப்போஸ் யாராவது வந்தாங்கன்னா அலர்ட் கொடுக்கும், அது மாதிரிலாம் பண்ணுவியா. 1979 சொல்லுங்கயா, அந்த வருஷங்கள்ல தான் இந்த ரோபோட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சரி, உலக அளவுலயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஆனா ஜப்பான் அது உருவாக்கி முத முதல்ல இல்ல, அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஹிஸ்டரி சொல்றேன் இத ரெண்டு பத்தியும். சரியா, இது நெட்டையா நிக்குது இல்ல? ஆமாயா, இது பேரு C3PO. C3PO, C3PO, இது ஒரு கோடு வேணும் மாதிரி இருக்கு, அதோட பேரு. சரியா, இந்த குள்ளமா இருக்குத? ஆமாயா, அது பேரு R2D2. என்ற ஒரு உலக புகழ் பெற்ற ஹாலிவுட் படம் வெளியாக்கப்பட்டது. அந்த ஜார்ஜ் லூக்கஸ் அவர்கள் வெளியிட்டாங்கல்ல, அந்த படத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆன ரெண்டு ரோபோட் தான் இந்த ரோபோட். இந்த நெட்டே இருக்கிறார்ல, இவருடைய விசேஷம் என்னவென்றால், என்னையா, பழமொழி மன்னர். ஓ, உலகத்துல இருக்க எல்லா லாங்குவேஜ் தெரியும். உலகம் இல்ல, அண்ட சராசரங்கள், வான மண்டலத்துல. சரியா, எத்தனை எத்தனை மொழிகள் பேசுறாங்களோ அதுல ஒரு 4000-8000 மொழிகள். சரியா, இவர் பேசுவாப்ல. ஆச்சரியமா இருக்கீங்க. என்ன அது மாதிரி இந்த R2D2 குள்ளரு, இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இன்ஜினியரிங் ஸ்பெஷலிஸ்ட். சரியா, எந்த ராக்கெட் குள்ள என்னென்ன இன்ஜினியரிங் இருக்குது, உடனே அவருடைய பாடியில இருந்து ஸ்விங்னு ஒரு ஊசி மாதிரி ஒன்று வெளியே வரும். சரியா, அது வந்து ராக்கெட் குள்ள அல்லது சிஸ்டம் குள்ள உள்ள விட்டாருன்னா அந்த சிஸ்டம்மை பத்தி முழு இதுவும் அறிஞ்சு கொள்ளப்பல. ஆச்சரியமா இருக்கியா, முழு இது அறிஞ்சு கொண்டு, சரி எப்படி ஹேக் பண்ணோம், சிஸ்டம் எப்படி ஹேக் பண்ணணும், வைரஸ் எப்படி உள்ள அனுப்பணும், அதெல்லாம் நிபுணர்கள் தான் இந்த குள்ளர். சரியா, R2D2. இப்ப இதுல விசேஷம் என்னவென்றால் சொல்லுங்கயா, இந்த ரெண்டு பேரையும் நீங்க பார்க்கத்தான் வந்து ரோபாட் மாதிரி இரும்பு மாதிரி இருக்கிறாங்க. சரியா, ஆனால் இவர்களுடைய பேச்சு திறன், இவர்களுடைய சிந்திக்கும் திறன் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹியூமன். சரியா, ஆச்சரியமா இருக்கியா. அப்போ இது வந்து எப்ப பாருங்கன்னா 1979. சரியா, அப்பெல்லாம் ஒரு தொழில்நுட்பமும் வளராத ஒரு ஏறக்குறைய ஒரு 40 வருஷங்களுக்கு முன்பதாக எடுக்கப்பட்ட ஹாலிவுட் படங்கள் தான் இந்த ரோபோட்டுகள். சரியா, அப்போ இந்த கடந்த 40 வருஷத்துல தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, அது கணக்குல போட்டு பார்க்க முடியாது. இப்ப இந்தியாக்குள்ள தொழில்நுட்பம் முன்னேறது எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது ஒரு 2000 வருடம் இருக்கு இல்லையா, 2000 வருடம். அப்பதான் வந்து செல்போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பரவலா பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், எல்லார் வீட்லயும் இப்போ எல்லார் கையிலயும் செல்போன்ஸ் இருக்கு, அதை தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த டிவி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கியா. அதாவது 40 வருஷத்துக்கு போக வேண்டாம், சுமார் ஒரு 30 வருஷம் திரும்பினால் போதும், 20-30 வருஷம். அது பெரிய விஷயம். இந்தியாவை பொறுத்தவரை இப்ப மத்த உலக தேசங்களை பத்தி நம்ம பேச வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் நல்லா முன்னேறி இருக்கு. ஆனா பின்தங்கிய தேசமாகிய இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு இதே கிடையாது, போனே கிடையாது. ஆமாயா, இப்ப எனக்கு உங்க காலம் அப்படி இருந்தது இல்லையா, நான் வந்து உங்களுக்கு அப்புறம் வந்து இந்த ஜெனரேஷன் தானே, அது பாக்கும்போது எங்க வீட்டுல போன் எதுவும் கிடையாது, எங்க தெருவிலேயே யார் வீட்லயும் கிடையாது, ஒரே ஒரு வீட்டுல இருக்கும். நாங்க எதாவது எமர்ஜென்சி பண்ணனா அவங்ககிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணி அங்கிருந்து போன் பண்ண வேண்டியது இருக்கும். எந்த வருஷங்கள்ல நான் சொல்றது வந்து ஒரு 93 அது மாதிரி கணக்குலயா, அந்த பீரியட் வரைக்கும் தான் நான் சொல்றேன். சரியா, அந்த பீரியட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தெருவுல வேணா ஒரு வீட்டுல போன் இருக்கலாம், இது இருக்கு இல்லையா போஸ்ட் ஆபீஸ், போஸ்ட் ஆபீஸ் அங்க இருக்கும், அங்கதான் போய் பிபி கால் பண்ணணும். ஆமா,
அப்ப அப்படிப்பட்ட இருந்த ஒரு காலத்துல, ஏன்னா எனக்கு நல்ல நினைவு இருக்கு, நம்ம ஆபீஸ் அப்பதான் கலிம்பாங்க மூவ் பண்ணோம். சரியா, ஷிப் பண்ணதுல போனே கிடையாது. போனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. ஆமா, அப்போ ரொம்ப லாங் ப்ராசஸ். 3 வருஷம் கழிச்சு நான் போனே வரல. சரியா, அதுக்கு பிறகுதான் ஒரு கர்த்தர் ஒரு வாசல திறந்து கொடுத்து நமக்கு போன் பெற்றோம். சரியா, ஆனால் இப்ப பாருங்க, நினைச்ச ஒண்ணு வாங்கிடலாம். ஒரு வீட்டுல எத்தனை செல்போன் இருக்குது? எல்லா கையிலயும் ஒண்ணு இருக்கியா? அப்பா கையில இருக்கும், அம்மா கையில இருக்கும், பிள்ளைகள் கையில, எல்லாருடைய கையிலயும் செல்போன் இருக்குது. சோ இப்ப லாஸ்ட் 20 இயர்ஸ்ல, இது 20 இயர்ஸ்ல கூட சொல்ல முடியாது, ஒரு 10 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி. ஆமாயா, ஏன்னா செல்போன் கம்பெனிகள் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு புது புது விதமா ஒண்ணு ரேட்ட குறைக்கிறாங்க, ரெண்டாவது என்னன்னா புது புது மாடல்களை ரிலீஸ் பண்ணி. சில தினங்களுக்கு முன்பதாக தான் செய்தித்தாள்ல ஒரு கட்டுரை பார்த்தேன். என்னையா? இந்த சாம்சங் போன் புதுசா வந்துமோ, இந்த ஒரு கேலக்சி நோட் ஆமே அந்த மாடல், அது வெளியாகி 3 மாசத்துல 10 மில்லியன், 1 கோடி போன் சேல்ஸ் ஆயிருக்குது. ஆச்சரியமறியா, 3 மாசத்துல 1 கோடி. இப்போ நேற்று செய்தித்தாள்ல என்ன போட்டிருக்குன்னா, புதிதாக துவங்கின ஒரு செல்போன் கம்பெனி சீனா தேசத்துல ஒரு 10 மணி நேரத்துல 10,000 செல்போன் சேல்ஸ் ஆயிருக்குதான். 10 மணி நேரத்துல ஒரு 3 மணி நேரத்துல அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்திலேயே அவ்வளவு செல்போன் சேல்ஸ் ஆயிருக்குது. அப்ப அங்க டிமாண்ட் பாரு, எந்த அளவுக்கு டிமாண்ட் ஆகுதுன்னு. இப்ப ஜனங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இந்த செல்போன் இல்லாத ஒரு வாழ்க்கைய அவங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. முடியாது, நாடி நரம்பு மாதிரி செல்போனும் பார்ட் ஆஃப் த லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாயா, அது மறந்து வச்சுட்டு போனா ஏதோ ஒரு உலகத்தையே இழந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க இங்க பாக்குற இந்த ரோபோட்டுக இப்ப இது வந்து ஒரு இரும்பால் செய்யப்பட்டதை போல இருக்கு, தெரியுது நம்ம. ஆமாயா, அது இதோடைய உழைப்போ அதோடைய யூஸ்ஃபுல்னஸ் வந்து சொசைட்டில இப்ப அதிகமா இல்ல. ஆமா, இது எங்க இருக்கலாம்னா எங்கேயாவது ஒரு சயின்டிபிக் லேப்ல இருக்கலாம், ரொம்ப வசதி படைத்த வீட்டுல கூட இருக்கலாம். அப்படி கூட கிடையாது ஆனந்த், என்ன ஆனால் நீ வரும் நாட்கள்ல சரியா இந்த ரோபோட்களுடைய தன்மைகள் அப்படியே பெருகி 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 இப்ப நீங்களும் நானும் உட்கார்ந்துக்கிறது இல்லாக அதுக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு அதுக்கு இந்த மாதிரி பேசுங்க. இப்போ அத குறித்தான சில நவீன ஆராய்ச்சிகள் தான் சரியா இப்ப உலக அளவுல அதிக இடங்கள்ல இப்ப நடந்து கொண்டு வருகிறது. சரி, எப்படிப்பட்ட ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க டாக்டர், உங்களுக்கு தெரியாம இருக்குமா என்ன பெரிய பல்கலைக்கழகம்? இங்கிலாந்து தேசத்துல புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்துல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபசர் பாருங்க, ரோபோட் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் சரியா டேக் ஓவர் ஹியூமன் ஜாப் இன் 20 இயர்ஸ். இன்னும் ஒரு 20 வருடங்கள்ல மனிதன் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ரோபோக்கள் கம்ப்யூட்டர். இப்ப இந்த மாதிரி C3PO, R2D2 போன்ற ரோபோட்களை குறித்தான ஆராய்ச்சிகள் சரியா அங்க நடந்து கொண்டு வருது. அப்கோர்ஸ் இதுங்க ரெண்டும் வந்து இந்த நெட்டே இருக்கிறார்ல, அதுக்குள்ள ஒரு ஆள் இருந்துகிட்டு தான் எல்லாம் செயல்பட்டாங்க. அல்லது இந்த அனிமாட்ரானிக்ஸ் இருக்கும், அதை வச்சுட்டுதான் எல்லாம் செயல்பட்டாங்க. ஆனால் இது வந்து கதையல்ல, நிஜமாக்குவதற்கு உண்டான ஆராய்ச்சிகள் அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள்ல, இங்கிலாந்து பல்கலைக்கழகங்கள்ல, அப்புறம் ஐரோப்பால இருக்கிற முக்கியமான பல்கலைக்கழகங்கள்ல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு வருகிறது. சரியா, இது வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு அன்றாட ஒரு அவசியம், செல்போன் மாதிரி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி உருவாக்கி விட்டுறணும். சரியா, அதுக்குண்டான முயற்சிகள் நடந்து கொண்டு வருகிறது. இப்ப நம்ம வீட்டுல வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஆமாயா, இப்போ வீட்டுல மாத்திரம் வேலைக்காரங்க மாத்திரம் இல்ல, இப்போ ஒரு ஒரு ஃபேக்டரி இருக்குது, ஃபேக்டரியில இருந்து உனக்கு தொழிலாளிகள் இருக்கிறாங்க, அவங்கள 100 பேர் 1,000 பேரை சமாளிக்கணும். ஆமா, அப்புறம் ஒரு கம்பெனில இதே மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. நீ பாத்தனா லேட்டா வர்றது, நேரத்தோட வர்றது கிடையாது. இதுல என்னன்னா இவங்க வந்து டயர்டா இருக்குது, இன்னைக்கு மூட் சரியில்லையே, இன்னைக்கு லீவ போடு சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்புறம் என்ன அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கிறோமே, வாழ்க்கையில அப்படி போர் அடிக்குதா, பா ஒரு டூர் போவோம், ஒரு ரிலாக்ஸ் ரிலாக்ஸா குடும்பத்தோட ஜாலியா டூருக்கு போறது.
அப்புறம் வேலைக்கு லேட்டா வருது, கேட்டா டயர் பஞ்சட்டு, என்ன பஸ் லேட்டு, ட்ரெயின் லேட்டு, எப்படி நம்ம கைவசம் சில சாக்கு பொக்கெல்லாம் வச்சிருக்கோம். இப்ப இதெல்லாம் ஏதாவது சொன்னோம்னா அங்க மேனேஜ்மெண்ட் போய் பாக்கப்பே சவுதர்ன் ரயில்வேஸ் போன் பண்ணி அங்க அம்பத்தூர்ல இருந்து வெளிவக்கத்துக்கு வர ட்ரெயின் இன்னைக்கு கரெக்டா எத்தனை மணிக்கு வந்துச்சு, லேட்டா வந்துச்சான்னு போய் கேட்க போறாங்க. இல்ல அதே மாதிரி இந்த பஸ் ரிலேட்டு உடனே எம்டிசிக்கு போன் பண்ணிட்டு, சார் இன்னைக்கு பஸ் 4E பஸ் எத்தனை இஓட வந்துச்சு கேட்க போறோம். இல்ல சரி டயர் பஞ்சர்னு சொல்றாங்க, டயர் கழட்டு காட்டு கேட்க போறோமா? கேட்க மாட்டோம். ஜெனுவைன் கேசஸ் இருக்குது, ஆனா ஆனால் தில்லுமுழு கேசஸும் அதிகமா இருக்குது. என்ன இப்படி இருக்குது, என்ன செய்வாங்க, வேலை செய்யற நேரத்துல கம்ப்யூட்டர்ல வேலை செய்யாம பேஸ்புக் போய் பாக்குறது, அல்லது கேம்ஸ் ஆடுறது, இதெல்லாம் நடக்குது இல்ல, நெட்ல ப்ரௌசிங் பண்றது, எல்லாம் ஆபீஸ் நேரத்துல நடக்குது. நீ வந்து மத்த உன்னுடைய ஓய்வு நேரத்துல செய்யறது வந்து தப்பு கிடையாது. 1 hour லஞ்ச் டைம் இருக்குது, அல்ல சீக்கிரம் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 hours சாப்பிட்டுட்டு மீதி 1.5 hours சரி ஏதாவது செய்யணும், சரி அது ஓகே, ஃப்ரீ டைம்ல தான் நீ செய்யற. ஆனால் அந்த கம்பெனி நேரத்துல செய்வது தவறாக என்ன, சோ அந்த மாதிரி செய்வது. அப்புறம் PF, ESI, அப்புறம் ஏதாவது இது கேக்குறது, அப்புறம் எனக்கு அந்த சலுகை செய்யல இந்த சலுகை செய்யல ஸ்ட்ரைக் பண்றது, என்ன இது எல்லாமே மனிதர்கள் செய்கிறார்கள். ஆமாயா, இப்ப இவர் அப்படி செய்வாரா? செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டாரு, டயர்டு வராது, வராது, சாக்கு போக்கு சொல்ல மாட்டாரு. ஏதாவது சார்ஜ் இறங்கிச்சுன்னா உடனே பிளக்கு, சாரி ரீசார்ஜ், அவ்வளவுதான் அவ்வளவுதான். இவருக்கு வந்து லஞ்ச் டைம் தேவை கிடையாது, ஆமா டீ பிரேக் தேவை கிடையாது. இதனால கம்பெனிக்கு எவ்வளவு பெனிஃபிட் பாத்துக்கோ, பெரிய பெனிஃபிட்யா. உனக்கு டோக்கன் கொடுக்க வேண்டாம், சாப்பாட்டுக்கு இல்ல சப்சிடைஸ் லஞ்ச் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாது. லஞ்ச் டைம் கிடையாது, கிடையாது. அப்ப அங்க 1 hour மிச்சமாகுது. ஆமா, ரெண்டாவது நீ லஞ்ச் டோக்கன் கொடுக்கலன்னா கூட டீ கொடுத்தாகணும். யாருக்கியா? இவருக்கு இல்லப்பா, ஸ்டாஃப்களுக்கு. ஒருவேளை டீ குடிக்கிற அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்கல்ல, கரெக்டா? அப்படி ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு இல்லையா. சரி டீ, ஒரு டீ வந்து ஒரு கம்பெனிக்கு அது எவ்வளவு நஷ்டத்தை உண்டு பண்ணுது. ஒரு குறைஞ்ச ஒரு 5 rupees எடுத்துக்கிட்டா கூட ஏறக்குறைய ஒரு 100 people இருக்கிற கம்பெனியில அது ஒரு பெரிய அமௌண்ட் பர் டே அதிகமான போதுல டைம் வரும். அது இப்ப ஒரு 15 minutes டீ டைம் சொல்றோம். ஆனா கரெக்டா 15 minutes டீ குடிச்சு முடிக்கிறாங்க இல்லையே, அங்க போய் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு, அங்க போய் ஒரு நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு, வெட்டி கதைகளை பேசிக்கிட்டு, ஊர் விலைக்கு வாங்கிக்கிட்டு, தேவையில்லாத புறங்குறுதல், கேலி பேச்சுகள், லூட்டி அடிக்கிறது, ஈவ் டீசிங் பண்றது, இதெல்லாம் எங்க நடக்குது? அந்த மாதிரி நேரங்கள் அந்த டீ பிரேக் நேரத்துல நடக்குது. ஆமாயா, போனோமா குடிச்சோமா 4-2 words பேசணுமா வந்தோமான்னு இருக்கணும். அப்படி கிடையாது, இல்ல அதான் சாத்த அப்படியே பாப்பான். சரி ஏன் மட்டும் சும்மா இருக்கிறான், குடிக்கிறானா 2 words அவனுக்கு காதல ஊதுவோம், அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தி விளைவை ஏற்படுது. ஆமாயா, சோ 15 minutes இருக்க வேண்டிய டீ 40 minutes ஒரு 1.5 hours ஆகுது. அப்ப அது ஒரு இவனுக்கு அதெல்லாம் தேவையா? தேவையில்லை பாருங்க. அப்ப காலையில ஒரு 15 minutes, மத்தியானம் ஒரு 15 minutes, லஞ்ச் பிரேக்கு 1 hour இல்ல 1.5 hours ப்ரொடக்டிவிட்டி டைம் லாஸ்ட். ஆமாயா, கம்பெனிக்கு அது லாஸ்ட். அது ஒரு பவரம் இருக்க. சரியா, பிஎஃப் பெனிஃபிட் தேவையில்லை இவருக்கு, இவருக்கு அது தேவையில்லை. என்ன பிஎஃப் கொடுத்தானே ஒரு சார்ஜ் மட்டும். ஆமா அவ்வளவுதான், அவருக்கு பிஎஃப் அது கிடையாது, இஎஸ்ஐ அதுவும் கிடையாது, ஏர்ன் லீவு அதுவும் கிடையாது, குறிப்பா சேலரியே கிடையாது, சேலரியும் கிடையாது, சேலரியும் கிடையாது பத்தியா. அப்போ இந்த மாதிரி ரோபோட்ட ஒரு 2 lakhs or 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான், லைஃப் லாங் அது. இப்போ உங்க மணி விஞ்ஞானிகள் எடுத்துக்கொள்வோம், உங்க மணி விஞ்ஞானிகளுக்கு 1 வருஷத்துக்கு எவ்வளவு சம்பளம்? ஏறக்குறைய ஒரு 1 lakh rupees இருந்து அந்த டைம் இருக்கும். ரொம்ப ஒரு 1 month சொல்றீங்க, 1 month சேலரி 1 lakh, 1 வருஷத்துக்கு 12 lakhs. ஆமாயா, உங்களால நல்ல தேக பலனோட எத்தனை வருஷம் உங்களால வேலை செய்ய முடியும்? குறைஞ்சது ஒரு 40 வருஷம் தானாலே குறைஞ்சிருக்கும். 40 வருஷம், அப்ப 1 வருஷத்துக்கு 12 lakhs, 40 வருஷத்துக்கு உள்ளாச்சு, அதே கோடிக்கணக்கில் போதும். 48 crores 4-5 crores போல ஆயிருது. ஆனா இவரு ஒரு 10 lakhs வச்சுக்கொள்ளுங்களேன்,
அஞ்சு கோடி எங்க, பத்து லட்சம் எங்க? நாட்டு டீட்டோர் செய்யறாரு இல்லையா? ஆமா, பயங்கரமான விஞ்ஞானி இல்லையா அவரு? ஆமா, எந்த இடத்துல விட்டாலும் எந்த பண்ணிட்டு வந்துரு. இல்ல அதுதான் சொல்ற, 40 வருஷம் நீ வேலை செய்ய போற, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 crores 40 வருஷத்துல. ஆனா CP3O விலை வந்து 5 லட்சம், அவ்வளவுதான். இவர் வந்து 40 வருஷத்துக்கு மேல வேலை செய்ய போல. ஆமா, அப்ப எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? நிச்சயமா ரோபோ தான். நீ வரும் நாட்கள்ல இப்படித்தான் எல்லாத்தையும் ரிப்ளேஸ் பண்ண, ஹியூமன் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் சரியா அப்படின்னு இந்த விஞ்ஞானிகள் பேசி பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் சரியா. அது குறிப்பாக இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில டாக்டர் கார்ல் ஃப்ரே சரியா அண்ட் டாக்டர் மைக்கேல் ஆஸ்பர்ன் சரியா, இவங்க தான் வந்து ஆராய்ச்சிகளை ஆய்வுகளை நடத்தி கொண்டு வராங்க சரியா. இப்ப இந்த அமெரிக்கால இருக்கிற இந்த வர்த்தகங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சில எல்லாம் எப்படி அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது சரியா, அவங்களால என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது, யூனியன் பிரச்சனை சரியா அங்கேயும் இருக்கு இல்லையா? ஆமா, ஆர்ப்பாட்டம் யாராவது பண்ணுவாங்களா? எல்லாமே இப்ப ஒரு ஒரு கம்பெனில இருக்கிற யாராவது ஸ்டாஃப நீ 2 வாரத்தை திட்டாலோ அல்லது சஸ்பென்ஷன் பண்ணிட்டாலோ அதோட விளைவு என்ன நடக்கும்? உடனே யூனியன் போய் ஸ்ட்ரைக் நடக்கும். ஸ்ட்ரைக் நடக்கும், ஒண்ணு மன்னிப்பு கேளு, இல்லைன்னா அவனுக்கு என்ன சலுகை கொடுக்கணும் அது கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. பல வருஷங்களுக்கு முன்பதாக சொல்லுங்க, பீகார் மாநிலத்துல ஒரு டாக்டர் சரியா, அவர் வந்து அவருடைய கவனக்குறைவால் தவறான மருந்து கொடுத்து ஒரு பேஷண்ட் இறந்துட்டாங்க சரியா. இது அவரே ஒத்துக்கிட்டாரு. சோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து என்ன செஞ்சுன்னா அவரை தண்டிச்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சரியா. இவர் சஸ்பெண்ட் பண்ணது நிமித்தம் ஒட்டு மொத்தம் பீகார் மாநிலத்தில் இருக்கிற அவ்வளவு டாக்டர்ஸும் ஸ்ட்ரைக். அத்தனை பேரும் அத்தனை, ஏன் இவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம்? இவர் தவறு செஞ்சாலும் அவரே ஒத்துக்கிட்டாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆனா இருந்தாலும் எங்க கழிக்கு எங்க இது நீ அப்படி எப்படி நீ அப்படி செய்யலாம் சொல்லிக்கிட்டு இவருக்கு சாதகமா ஸ்ட்ரைக். அப்ப அத்தனை ஹாஸ்பிட்டல் இருந்த பேஷண்ட் எல்லாம் நிலைமை அது என்ன? இப்ப இவன் வந்து அறியாமை நிமித்தம் அல்லது அவனுடைய புத்தி நிமித்தம் ஒரு தவறு செஞ்சான், ஆனால் மற்றவர்கள் பாரு தெரிஞ்ச எவ்வளவு தவறு செய்யறாங்க. ஆமா, அத பத்தி கொஞ்சமாச்சும் கேர் பண்றாங்களா? ஒண்ணும் கிடையாது. ஆனா இவங்களுக்கு எல்லாம் அப்படி வருமா? வராது, பிரச்சனை வராது. இனி இது வந்து ஒரு ஆரம்பம் தான் சரி. வரும் நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்னா சொல்லுங்க, சும்மா ஒரு இயந்திரத்தை போல செயல்பட்டு கொண்டு இருக்கிற இவர்கள் மனித உணர்ச்சிகள், அது ஒண்ணு மைனஸ் ஆகுது இல்லையா உங்களுக்கு, மனித உணர்ச்சிகள் பெற்று ஒரு மனிதனை போல சிந்திக்க ஃபீல் பண்ண நடக்க போகுது. சரி, நடந்த என்ன ஆகும்? அதை நீங்க இந்த வெளிப்படுத்தல வந்து ஒரு சொரூபம், பெரிய சொரூபம் செஞ்சுட்டு அந்த சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் இருக்கு இல்லையா? இப்ப இதோட காரியம் வந்து கடைசியில் அங்கதான் போய் நிக்குமாயா? ஆமா, இப்போ இங்க பாருங்க, இந்த ரோபோட்கள், இப்ப இந்த ரோபோட்னால அதுக்கு பசி எடுக்காது, ஆமா, வேர்வை சிந்தாது, இல்ல சோர்வடையாது. அப்ப இது வந்து அதோட நேச்சுரல் பலன்கள். ஆமா, அப்புறம் நல்ல செயல்திறன் ஆற்றல், நல்ல பிரெயின் கெப்பாசிட்டி, ஏன்னா எல்லாமே சிப்பு இருக்கு, சிப்பு தான். ஆமா, அதனால சிப்பு இருக்கனால மெமரி சிப்பு மாத்திரம் கூட்டிக்கிட்டே போனா கெப்பாசிட்டி கூட்டிக்கிட்டே போக போகுது. ஆமா, ரைட்டா. இப்போ நம்ம அந்த இது இருக்குல்ல கேமரா, ஆமாயா, கேமரால போடுற அந்த பின்னு ஃபிளாஷ் கார்ட், ஆமாயா, இப்ப அதோடைய கெப்பாசிட்டி என்ன தெரியுமா? 16 GB இருக்கு, 8 GB இருக்கு, 4 GB இருக்கியா? 16 GB. ஆமாயா, ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் கேமரா மார்க்கெட்டுக்கு வந்தப்போ அது என்ன வருஷம் இருக்கலாம்னா ஒரு 2000 சரியா. அந்த 2000 வருஷங்கட்டத்தில் தீபத்துக்கு ஒரு முறை நான் போகும்பொழுது என் கூட உடன் ஊழியராக கன்னடா தேசத்திலிருந்து ஒரு அருமையான பாஸ் வந்திருந்தார். அப்பதான் அவர் முத முறையா இந்த டிஜிட்டல் கேமரா வாங்கியிருக்கிறார் சரியா. அப்போ 1 GB கூட கிடையாது மெமரி கார்டு, MB கணக்கில் தான் இருக்கு, MB கணக்கில் தான் சரியா, 16 MB 48 MB 32 MB சரி, அவ்வளவுதான். அப்போ சொன்னாரு இது ரொம்ப குறைவா இருக்குது, ஐ எம் வெயிட்டிங் வென் 1 GB மெமரி கார்டு வில் கம். எப்போ 1 GB மெமரி கார்டு வரும் சொல்றதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். நல்ல நினைவு இந்த சமம், எனக்கு நல்ல இந்த மெமரி கார்டு நான் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சமம் தான் நினைவுக்கு வரும். அவர் சொல்லுவாரு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் டைம், அந்த நேரத்துக்கு நான் காத்திருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா
32 GB 64 GB வரைக்கும் கூட இருக்குது. ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த காலத்துல 64 MB என்ன ரேட்ல இருந்ததோ அதே ரேட்ல இன்னைக்கு 64 GB இருக்குது. ரொம்ப கம்மியா. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிப்ப எடுத்து உள்ள சொருகும் பொழுது என்ன ஆகும்? மெமரி அதிகமா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வரும் நாட்கள்ல என்ன நடக்க போகிறதுன்னா, இப்போ விஞ்ஞானிகள் ஒரு புறம் நடத்தும் இந்த ஆராய்ச்சி, இன்னொரு புறம் நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்துல இந்த மாதிரி ரோபோட் செய்யறாங்க, தன் ஜீவனை கொடுக்கறாங்க. ஆமா, அந்த ஜீவனை கொடுப்பதற்கு அதுக்கு அதிகாரம் பெற்றிருக்கிறது. ஆமா, அப்போ ஒரு அதிகாரம் அது பெறுது. அந்த ஜீவனை கொடுப்பதுனா அது எப்படிப்பட்ட ஜீவன்? அது பேசவும், அது தன்னை வணங்காத யாரையும் கொலை செய்து கொள்ளவும். அப்படின்னா அது சிந்திக்கும் ஆற்றல் பெறுகிறது. வணங்கலன்றது பாக்குது. ஆமா, அப்ப அது பேசுது. ஆமா, அப்ப அது பேசும் திறமை. ஜீவன் வந்து சாதாரண ஜீவன் கிடையாது. அப்ப ஒரு நம்மளை போல ஒரு உணர்ச்சிகள் உடைய ஒரு ஜீவன் அது பெறுகிறது. அப்படி பெறும் பொழுது என்ன ஆகும்? அது தீமைக்கு ஏதுவாகத்தான் உண்டாகுமே ஒழிய நன்மைக்கு ஏதுவாக உண்டாகாது. சரியா, அது பெரிய விளைவுகள்லாம் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆமாயா, அந்த காலம் ரொம்ப தூரத்தில் இல்ல. சரியா, அப்போ இது இப்போ நடக்கிற இந்த ஆராய்ச்சிகள், இப்ப நடக்கிற இந்த தொழில்நுட்பம் முன்னேற்றத்தை நீ பாக்கனா, அது வந்து அதை நோக்கி போகுது. ஆமா, அதான் கிளைமேக்ஸ். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதான் கிளைமேக்ஸ். சரியா, என்றைக்கு ஒரு மனுஷனால ஒரு சிலைய உருவாக்கி அதுக்கு வந்து அது உடனே ஜீவனை பெற்று, இன்னைக்கு புறமதர்சர்கள் நிறைய பேரு விக்கிரகங்கள் செய்யறாங்க. ஆமாயா, கல்லை கொண்டு, மண்ணை கொண்டு, மரத்தை கொண்டு விக்கிரகங்கள் செய்யறாங்க. ஆமாயா, அது கண்ணிருந்தும் பாக்காது, வாயிருந்தும் பேசாது, காது இருந்தும் கேளாது. ஆனா இந்த காலம் வரும் பொழுது அதுக்கு வந்து ஜீவனை கொடுக்கறாங்க. ஜீவனை கொடுத்துட்டா ஒரு சிலை அது உயிர் பெற்று எழுந்து அது நடக்க ஆரம்பிக்குது, பேச ஆரம்பிக்குது, ஓட ஆரம்பிக்குது, உயிருள்ள ஒரு கடவுளாக மாறுது. ஆமா, இந்த மாதிரி வரும் பொழுது உலகத்துல எல்லா இடத்துல என்ன நடக்க போகுது பாரு. இதுக்கு ஒரு பெரிய மவுஸ் கிடைக்கும் ஒண்ணு. நீ நல்லா கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு, அந்த எருசலேமில் இந்த அந்தி கிறிஸ்து அவன் உருவாக்குன ஒரு சிலைக்கு ஜீவன் உண்டாவதாக அது உயிர் கொடுக்கும் பொழுது உலகம் முழுவதும் இருக்கின்ற கள்ள தீர்க்க தரிசிகள் ஒரே நேரத்தில் அவர்களுக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டு, சரியா, இந்த மோசின் காலத்தில் எப்படி இந்த மந்திரவாதிகள் அவங்க வந்து அவங்களும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து மக்களை வழி தப்பி போக செய்தார்களோ, அதே போல உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் இதே போன்ற ஒரு அதிகாரம் பெற்று, ஏன்னா இப்ப நான் ஒரு அதிகாரம் பெற்றுட்டேன்னா நான் அதை உனக்கு கொடுக்க முடியும். இதுக்கு ஒரு அதிக ஒரு வசனத்தின் ஆதாரம் எங்க இருக்கு? நீங்க பாத்தீங்கன்னா மோசே ஐயா கிட்ட ஆண்டவர் சொல்வாரு, உன் கரத்தை எடுத்து யோசுவா மேல வை. ஆமா, அப்படி நீ வைக்கும் பொழுது உன் மேல இருக்க அந்த அபிஷேகத்தை எடுத்து நான் அவன் மேல வைப்பேன். ஆமா, சொல்றல. அப்ப அந்த அபிஷேகம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இருக்கு புத்தகத்துல கூடயா, அந்த ராஜா என்ன பண்றாரு, தன் மோதிரத்தை கழட்டி அதை கையில கொடுத்த உடனே அந்த ராஜாக்கு என்ன பவர் இருக்கோ அந்த மோதிரத்தை எடுத்துட்டு போய் இவனும் அதுக்கேத்த அதிகாரம் எல்லாம் செயல்படுத்துறான். அதே போல இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவும் சாத்தானும் இப்படிப்பட்ட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. சரியா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிப்பாரு. கிழக்குல இருந்து மெற்கு வரைக்கும், உதாரணத்துக்கு இப்ப இந்த விக்கிரகங்களை வணங்குற சில மார்க்குகள் எடுத்து பாரு. சரியா, சின்ன சின்ன உருவ சிலைகள் இருக்குது. ஆமா, கார்ல பார்த்தாலும் இந்த சின்ன சிலை இருக்கு. எல்லா திசையிலும் எந்த திசையில நீ திரும்பினாலும் மோதிரம் செயின் அதுல கூட இருக்கு. ஏர்போர்ட்ல கூட வச்சிருக்காங்க. ஆமா, சில சிட்டில இருக்கிற சில முக்கியமான 5-star ஹோட்டல் அங்கேயே இருக்குது. ஆமா, பாக்கலாம். ஜீவன் உண்டாவதாக சொன்ன உடனே அது ஒரு ஷெல்ஃப் மேல இருந்த ஒரு விக்கிரகம் துள்ளி குதிச்சு ஒரு போஸ்ட் குடுக்குன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்ன நடக்கும்? பெரிய பரபரப்பு ஏற்படும். பத்தியா, நம்ம கடவுள் இது வரைக்கும் இருந்தவர் இப்பதான் வந்திருக்கிறாரு, பெரிய பரபரப்பு ஏற்பட்டு இன்னும் கொஞ்சம் பயமும் பக்தியும் அதிகமாகும். ஐயா,
உண்மையில இப்படிலாம் நடக்குமாயா? தம்பி, நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்கு நீங்க அடுத்த வாரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ராபாட் வந்து நமக்கு டீ குடுக்க நேரம் வந்துருச்சு. அவர் ஒரு பிரேக் எடுக்கணுமா? சரியா, கொடுத்துருவோம். கேட்டுக்கிட்டே இருந்தாரா? ஆஹா, இந்த கொள்கை எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குதுனால நமக்கு இந்த டீ பிரேக் எல்லாம் தெரியாம போயிடுச்சு. இப்ப கேட்ட உடனே ஒரு டீ பிரேக் வேணாம் அப்படின்னு ஒரு சிக்னல் நமக்கு அனுப்புறாப்பில்ல. சரியா, கொண்டு வந்து கொடுத்துருவாரு இல்லையா? அவரு நமக்கு கொடுக்கறாரோ நம்ம அவரு கொடுக்க போறோமான்னு தெரியல. அது அடுத்துதான் பாக்கணும். ஓகே, எனிவே இது வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து அசால்ட்டா தொழில்நுட்பம் நடக்குத, நமக்கு எல்லாம் நன்மை தான். அப்கோர்ஸ் நன்மை தான், நிறைய நாள் அது வந்து நம்ம கழுத்துல வச்ச ஒரு கத்தியாக கூட இருக்கு மாறும். சரியா, அதனால இவைகளை குறித்து நாம் வெளிப்பாக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அது சீக்கிரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். ஆமென், ஆமென்.